முதலாம் வகுப்பு சூழ்நிலையல் பாடம் படிப்போம். போன வகுப்புல நம்மை சுற்றியுள்ள பொருட்களை படிச்சோம். அதோட தொடர்ச்சியை இந்த வகுப்புல படிக்கலாம். போன வகுப்புல களிமண்ணால் செய்த பொருட்கள் என்னென்ன? பொம்மை, வேற அடுப்பு, வேற உண்டியல். இன்னைக்கு நம்ம கல்ல பற்றி படிக்கலாம். கல் வந்து பூமியில இருக்கும் ஒரு கடினமான பொருள். கல் வந்து மென்மையா இருக்குமா? இல்லை. எப்படி இருக்கும்? கடினமா இருக்கும். இந்த கல் வந்து கல் பல வகைகள்ல இருக்குது, நமக்கு பல வழிகளில் பயன்படுது. அந்த கல் பற்றி படிக்கலாம். கல் வந்து சிற்பங்கள் செய்ய பயன்படுகிறது. கோயில்ல பார்த்துருக்கியா, சிலை இருக்கும்ல, அந்த சிலை எதுல செய்தது? கல்லால செய்தது. சிலைகள் செய்ய கல் பயன்படுது. அடுத்து சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற இடம் மகாபலிபுரம். இங்க வந்து கல்லாலான சிலைகள், கட்டடம் எல்லாமே கல்லுல செய்திருக்கும். அடுத்து வீடுகள் கட்டுவதற்கு என்ன பயன்படுது? இந்த கல்லு தான் வீடுகள் கட்டுவதற்கு பயன்படுது. இது கல்லு. அடுத்து சலவைக்கல். சலவைக்கல் எதுக்கு பயன்படுது? நம்மளுடைய வீட்டுடைய தளங்களை அமைப்பதற்கு சலவைக்கல் பயன்படுது. அடுத்து கட்டடங்கள் கட்டுவதற்கும் இந்த சலவைக்கல் பயன்படுது. தளங்கள் அமைப்பதற்கும் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் இந்த சலவைக்கல் பயன்படுது. அடுத்து ஜல்லிக்கல். ஜல்லிக்கல் எப்படி பெருசா இருக்குமா? இல்லை, சிறு சிறுசா இருக்கும். இந்த ஜல்லிக்கல் எதுக்கு பயன்படுது? நம்ம சாலைகள் அமைப்பதற்கு இந்த ஜல்லிக்கல் பயன்படுது. சிவப்பு கல் பார்த்திருக்கியா? இந்த சிவப்பு கல் படத்துல பாரு, இது எதுக்கு பயன்படுது? கட்டடங்கள் கட்டுவதற்கு இந்த சிவப்பு கற்கள் பயன்படுது. அடுத்து ரத்தின கற்கள் பார்த்திருக்கியா படத்துல பாரு, ரத்தின கற்கள் பார்ப்பதற்கு அழகா இருக்கும், இது எதுக்கு பயன்படுது? நம்ம அணிகிற கம்மல், மோதிரம், செயின், நெக்லஸ் இதுல எல்லாம் கல்லு வச்சு பார்த்துக்கியா அழகா இருக்கும் பார்த்தியா. வெள்ளக்கல், சிவப்பு கல், நீலக்கல், இப்படி பல வகையில கல் வச்சிருப்பாங்க. இந்த ரத்தின கல் வந்து ஆபரணங்கள் செய்வதற்கு பயன்படுது. இன்னைக்கு நாம கல்லை பற்றி படிச்சோம். கல் எதுக்கு பயன்படுது? சிலைகள் செய்ய பயன்படுது, சாலைகள் அமைப்பதற்கு பயன்படுது, ஆபரணங்கள் செய்வதற்கு பயன்படுது. இந்த கற்களோட பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இதை வீட்டில் படி. தேங்க்யூ.